Hi friends, welcome to Ganapathi Kitchen Tamil. In our kitchen, we have murunga keerai, pachasala varachu kolambu vekaporo. Idu eppadi seiyradun paakalam. Idu thevayana porulaiye eduthu vechaachu. Chinna vengayam oru 4-5 vengayam urichu vechirken. Paruppu 1 spoon oru 10 nimisham oora vechi eduthu vechirken. Thenga oru 2 spoon, malli periya spoon la 1 spoon, seeragam chinna spoon la 1 spoon, kaarathukku 4 varamelaga, murunga keerai kaluvi clean panni vechirken. Idu thevayana uppu. எண்ணெய் ஏதோ இதுக்கு தேவை இல்ல. இப்ப இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாம் நாம அரைச்சுக்கலாம். மல்லி சீரகம் இது ரொம்ப ஹெல்தியான குழம்பு. காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. பருப்பு ரொம்ப சேர்க்கவேண்டாம். ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும். அதுவே ஊறினா அதிகமாயிரும். ரொம்ப பருப்பு சேர்த்தீங்கனாலும் நல்லா இருக்காது வழுவழுன்னு ஆயிடும். தேங்காய் இது தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு லாஸ்ட்ல வெங்காயத்தை சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்ப நான் அரைச்சு எடுத்துட்டேன். லாஸ்ட்ல வெங்காயத்தை போட்டு ஒரு திருப்பி திருப்பி எடுத்துற வேண்டியதுதான். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சதை ஒரு சட்டியில் போட்டுக்கலாம். நம்ம இதில் அரைச்சதை ஊற்றி எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து சட்டியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இது தேங்காயெலாம் அரைச்சி போட்டிருக்கனால கெட்டி ஆயிரும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கு. அந்த செலவு கூட இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச செலவு எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. இது நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சு நல்லா வாசம் வந்துட்டுருக்கு. இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கும் போது கெட்டியாகும். இதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு 7-8 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம கீரையை சேர்த்துக்க வேண்டியதுதான். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை நல்லா ஃபுல்லாக 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கீரை நல்லா வேகணும். இப்போ கொதிச்சு வரும்போது நம்மளுக்கு குழம்பு கரெக்டான அது அளவுக்கு வந்துடும். இப்போ கீரை போட்டு 5 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கீரையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து நம்ம சாதத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம இந்த ராய்களி கோதுமை களியெல்லாம் கிண்டுவோம் இல்லையா அதுக்கெல்லாம் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.